இப்போ கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பின்வரும் சுற்றுகளில் ஒவ்வொரு கிளையினூடான மின்னோட்டத்தை காண்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஐயண்ட மின்னோட்டத்தை நாங்கள் காணப்போகிறோம். இவ்வளாங்க சொல்கிறது ஐயண்ட மின்னோட்டத்தை. கலத்துக்கு அகத்தர எங்களுக்கு பூச்சியமாக இருக்குது. அதிண்ட மின்னியக்க விசை 3.7 வோல்டேஜ். இவ்வளாங்க சொல்கிறது மின்னியக்க விசை 3.7 வோல்டேஜ். அந்த 3.7 வோல்டேஜை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்கெங்கே விழுமான்னு பார்க்கணும். இதுக்குள்ளே விழும், இதுக்குள்ளே என்ன அந்த 3.7 வோல்டேஜ் எங்களுக்கு என்ன பிரித்து எங்களுக்கு என்ன விழும். முதல் பார்க்கணும் இந்த இது ஒரு இருவாயின் அமைப்பு. எங்களுக்கு இருவாயு, இருவாயு என்ன கோடலில் இருக்கிறதாங்கப்போ பார்க்கணும். இப்போ பார்த்தா இது எங்களுக்கு ப்ளஸ், இது எங்களுக்கு மைனஸ். ப்ளஸ் பக்கம் இங்கேவும் மைனஸ் பக்கம் எங்களுக்கு இந்த திசையிலையும் இருக்குது. அப்போ இது முன்முக கோடலில் இருக்கு இருவாயு. அப்போ இருவாயு முன்முக கோடலில் அந்த அழுத்த ஒருவாடு தொடுகைகளுக்கு தான் சிலிக்கனுக்கு 7.7 வோல்டேஜ் என்று தந்திருக்கிறான். இவ்வளோங்க தொடுகை எழுத்தம் 7.7 வோல்டேஜ் என்று தரப்பட்டிருக்குது. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த 3.7 வோல்டேஜில் 0.7 வோல்டேஜ் இது குறுக்க விழுந்துடும். 3.7 வோல்டேஜில் 0.7 வோல்டேஜ் இது குறுக்க விழுந்துடும். விழுந்துடும்னு சொன்னால் மிச்சமாக இருக்கிறது 3 வோல்டேஜ் எங்கே விழும், இதுக்குள்ளாமல் விழும். மிச்சமாக இருக்க 3 வோல்டேஜும் என்ன இதுக்குள்ளாமல் விழும். அப்போ இந்த ஐயண்ட மின்னோட்டம் தான் இப்படியே வந்து இங்கே ஓடுது. இதான் சொல்கிறது ஐயண்ட மின்னோட்டம் இங்கே ஓடுது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் வீசவன் ஐயனோட சாமலை பயன்படுத்தினோம்னு சொன்னால் இந்த மின்னோட்டம் ஐயன் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. V7 ஐயாண்ட சாம்பலை பயன்படுத்தும் V7 ஐயன். அப்போ ஐயை எழுவாமாற்றம் செய்தால் I7 பீங்கள் R2 வரும். மின்னோட்டம் I7 அழுத்த ஒருபாடு தடைக்கு குறுக்க இருக்கிறது 3 வோல்டேஜ். தடையை நாங்கள் பார்த்தா 3 கிலோ. அப்போ 3 × 10 × 3 வரும். கிலோன்னா 10 × 3 தானே. அப்போ I7 சுருக்கினா 1 × 10⁃ A² வரும். அப்போ I7 1 mA எங்களுக்கு வேணும். இவ்வளோ சொல்கிறது. அப்போ இதில் பார்க்குற விடயம் என்ன சொன்னால் மின்னியக்க விசை கருதின மின்னியக்க விசை என்னென்னு நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது சிலிக்கன் முதல் என்ன கோடலில் இருக்குன்னு பார்க்கணும். முன்முக கோடெல்லாம் சிலிக்கன் இருக்குது. அப்போ முன்முக கோடல் இருக்குதுன்னு சொன்னால் 0.7 வோல்டேஜ் அது குறுக்க விழும். மிச்சமாக இருக்கிற அழுத்த ஒருபாடு தான் இதுக்கு குறுக்க விழும். அப்போ இதுக்கு குறுக்க அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்த்தா அது 3 வோல்டேஜ். இவ்வளோ சொல்கிறது. அப்போ அதை பயன்படுத்தி இந்த கிளையின் ஊடாக மின்னோட்டங்களை நாங்கள் காணக்கூடியதாக எங்களுக்கு இருக்கு. ரைட். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிளையின் ஊடான என்ன இந்த கிளையின் ஊடான மின்னோட்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்ப்போம். இது 5 வோல்டேஜ் மின்னியக்க விசைய உடைய மின்கலம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இது 5 வோல்டேஜ், இது ப்ளஸ், இதுங்களை மைனஸ். மின்னோட்டம் ஓடுனா இந்த திசையில் ஓடணும். அப்போ இல்லை இந்த திசையில் முன்னோட்டம் ஓடணும்னு சொன்னால் எங்களுக்கு மின்னோட்டம் ஓடக்கூடியதாக இருக்கும். இதில் 0.7 வோல்டேஜ் விடும். இப்படியே வந்து மின்னோட்டம் இஞ்சி ஓடிச்சுன்னு சொன்னால் இதுக்கு 0.3 வோல்டேஜ் எங்களுக்கு விடும். இல்லாதா இப்படி போயிருக்கு. இதுக்கு இது முன்முக கூடல. நான் இப்படி ஓடுறது முன்முக கூடல். மின்னோட்டம் இப்படி ஓடிச்சுன்னா முன்முக கூடல், இப்படி ஓடனா பின்முக கூடல். அப்போ மின்னோட்டம் இப்படி ஓடனா முன்முக கூடல், 0.7 வோல்டேஜ் இதுக்கு விழும். இப்படியே வந்தோன்னு சொன்னால் இதுக்கு ஒரு அழுத்தம் விழும். இப்படியே வந்தோன்னு சொன்னால் இதுவுமே நம்ம முன்முக கூடல் இருக்குது. இதுக்குள்ளேயும் 0.3 அழுத்த ஒருபாடு எங்களுக்கு விழும். இவ்வளோ தான் சொல்கிறது. அப்போ இதுக்குள்ளே 0.7 அழுத்த வர விழப்போகுது. இதுக்குள்ளே 0.3 அழுத்த ஒருபாடு விழப்போகுது. மொத்தமாக இது ரெண்டுக்கையும் கூட்டி எங்களுக்கு என்ன 1 வோல்டேஜ் எங்களுக்கு விழப்போகுது. அது கலத்தின் மின்னியக்க விசை தான் இங்கே எல்லாம் என்ன அழுத்த ஒருபாடாக எங்களுக்கு என்ன இருக்குது. இந்த கூட்டுத்தொகை தான் எங்களுக்கு 5 வோல்டேஜ் ஆக இருக்குது. அப்போ இதிலையும் இதிலையும் சேர்த்து எங்களுக்கு 1 வோல்டேஜ் விழுந்தா இதுக்குள்ளே விழுகிற அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்த்தா 4 வோல்டேஜ் விழும். இவ்வளோ சொல்கிறது 4 வோல்டேஜ் விழும். அப்போ 4 வோல்டேஜ் விழுந்துன்னு சொன்னால் எங்களுக்கு தடை தெரியும். அப்போ இதில் ஐயண்ட மின்னோட்டம் ஓடினா இங்கேயும் இந்த ஐயண்ட மின்னோட்டம் தான் ஓடும். அப்போ V7 ஐயாண்ட சாவடை பயன்படுத்தி இதனூடான மின்னோட்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். V7 IR I7 VR மின்னோட்டம் அழுத்த ஒருபாடு 4 தடை 1 × 10³ கிலோவும் இல்லை அது சுருக்கினா I7 4 × 10³ மின்னோட 10³ 4 mA வரும். இதனுடான மின்னோட்டம் இதான் சொல்கிறது. அப்போ வழியாக பார்த்துக்கோணும். இது இதுவும் முன்முக கூடல் இருக்குது, இதுவும் முன்முக கூடல் இருக்கிற மூலம் பார்க்கணும். முன்முக கூடல் இருந்தால் 0.7 அழுத்த ஒருபாடு விழும். இது முன்முக கூடல் இருந்தால் 0.3 அழுத்த ஒருபாடு விழும். இவ்வளோ சொல்கிறது. இப்போ இந்த கேள்வி நாங்கள் பார்ப்போம். இப்போ மின்னோட்டம் ஐயன் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். மின்னியக்க விசை 0.5 வோல்டேஜ் முன்முக கூட இருக்கானுங்கள் பார்க்கணும்.
இப்படி கரண்ட் இப்படி ஓடா இப்படி தான் ஓடலாம் வேணா கரண்ட் இப்படி ஓடி வந்து இப்படி வந்துடா அப்போ முன்னோக்குடல் உருவாகலாம் முன்னோக்குடல் எங்களுக்கு உருவாகலாம் இப்போ முன்னோக்குடல் உருவாகணும் சொன்னால் இதுக்குள்ளே விழ வேண்டிய அழுத்த ஒருபாடு சைவசம் ஏழு கண்டு அழுத்த ஒருபாடை தாண்டியக்கான் இதோடாக மின்னோட்டம் ஓடும் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்தியின் மின்னியக்க விசை எங்களுக்கு தசமஞ்சு அவள் தசமஞ்சண்ட மின்னியக்க விசை இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இதுக்குள்ளால் அதாவது இதுக்குள்ளே விழுற அழுத்த ஒருபாடு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தசமஞ்சண்ட அழுத்த ஒருபாடு தான் விழும் ஏன்னு சொன்னால் இது கூடாக மின்னோட்டம் ஓடாது ஏன் சைவசம் ஏழு கண்டு அழுத்த ஒருபாடை தாண்டினா தான் என்ன மின்னோட்டம் ஓடும் அப்போ சைவசம் என்ற அழுத்த ஒருபாடு எங்களுக்கு என்ன இதால் வழங்கக்கூடியதாக இருந்தால் தான் அதுக்கு புறான எங்களுக்கு மின்னோட்டம் ஓடும் இவ்வளோ சொல்கிறது இப்போ தசமஞ்சண்ட அழுத்த ஒருபாடு இருக்குது மின்னியக்க விசை கிளம்பின் இது தசம் ஏழு அதையும் விட இதங்களுக்கு சின்னன் அப்போ இதை தாண்டி மின்னோட்டம் ஓட முடியாத நிலையங்கள் இருக்குது அப்போ மின்னோட்டம் ஓட முடியாமல் இருந்துன்னு சொன்னால் இதுக்கு விழுற அழுத்த ஒருபாடு எங்களுக்கு வீசவன் பூஜ்ஜியமாக இருக்கும் தசமஞ்சு அழுத்த ஒருபாடு இதுக்குள்ளான் விழும் ஏன்னு சொன்னால் இதுக்கிடையில் இந்த மின்னோட்டம் ஓடலை அப்போ தசமஞ்சன்ற அழுத்த ஒரு விழுந்தா மின்னோட்டம் ஓட முடியுமா இல்லை ஏன்னு சொன்னால் அந்த முங்குமுக கோடல்ல உடைவு அழுத்தவங்களுக்கு என்ன தொடுகை அழுத்தம் சைவசம் ஏழு வோல்டேஜ் அந்த சைவசம் ஏழு வோல்டேஜை தாண்டக்கூடிய சைவசம் ஏழு வோல்டேஜ் வரக்கூடியா இருந்தால் தான் என்ன உடஞ்சியங்களுக்கு மின்னோட்டம் ஓடும் அதே விட இந்த அழுத்த ஒருபாடு குறைவாக இருக்கிற காரணத்தினால் இதுக்காக மின்னோட்டம் ஓடாது அப்போ ஐந்து சவணங்களுக்கு என்ன பூச்சியமாக இருக்குது சொல்கிறது வந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் அதாவது இந்த சிலிக்க நிர்வாகி முன்முகூடலுக்கு உட்படுமா அதாவது இந்த அந்த தொடுகை அழுத்தத்தை தாண்டி மின்னோட்டம் ஓடுமானு நாங்கள் பார்க்கணும் அதே படி இது குறைய இருக்கிறபடியாக மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும் இப்போ நாங்கள் கேள்வியை நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கிளத்தின் மின்னியக விசை மூன்று வோல்டேஜ் அவள் மின்னோட்டம் ஓடணும்னு சொன்னால் என்ன இப்படி ஓடி இப்படி ஓடி இப்படி வந்து இப்படி ஓடலாம் இப்படி வந்து இப்படி ஓடலாம் ரெண்டு திசை இதுக்குள்ளாலே மின்னோட்டம் ஓடலாம் இதனூடாகவும் என்ன மின்னோட்டம் ஓடலாம் அப்போ இரண்டும் என்ன முன்மோக்குடலுக்கு உட்படுற சந்தர்ப்பம் இருக்குது இப்போ பார்த்தா இது மூன்று வோல்டேஜ் சைவசம் ஏழு வோல்டேஜை விட இது எங்களுக்கு பெருசாக இருக்குது சைவசம் மூன்று வோல்டேஜை விட பெருசாக இருக்குது அப்போ மின்னோட்டம் ஓடக்கூடியதாக இருக்குது மெல்ல மெல்லாம் பார்ப்போம் இதுக்கிடையில் முதல் சைவசம் ஒரு வோல்டேஜ் வருது மின்னோட்டம் ஓடாது ஏன்னா சைவசம் மூன்று வோல்டேஜ் தாண்டா தான் இதுக்கு மின்னோட்டம் ஓடும் இதுக்கு சைவசம் ஏழு வோல்டேஜ் வந்தால் தான் மின்னோட்டம் ஓடும் சைவசம் ரெண்டு வோல்டேஜ் இதுக்கு இருக்க மின்னோட்டம் ஓடாது சைவசம் மூன்று வோல்டேஜ் மின்னோட்டம் ஓடும் எதனூடாக மின்னோட்டம் ஓடும் இதுக்குள்ளால் ஓடாது இதனூடாக மின்னோட்டம் ஓடும் அப்போ சைவசம் மூன்று கண்ட வோல்டேஜ் வந்தால் அப்புறம் இதுக்குள்ளால் மின்னோட்டம் ஓடும் இவ்வளோ சொல்கிறது இப்போ சைவசம் மூன்று கண்ட வோல்டேஜ் வந்தால் பிறகு இதுக்குள்ளால் தாராளமாக மின்னோட்டம் ஓடும் அந்த இந்த ஜெர்மானிய மிருவாய்க்கு உருவான அழுத்த ஒருபாடு சைவசம் மூன்று வோல்டேஜை விட கூடாது அப்போ சைவசம் மூன்று வோல்டேஜை விட கூடாமல் எங்களுக்கு இருக்கிறமா என்ன இதுக்குள்ளால் எங்களை மின்னோட்டத்தை என்ன இயன்றளவு என்ன இலகுவாக போகவிடும் அப்போ விட்டுன்னு சொன்னால் இதுக்கு குறுக்கியான அழுத்த ஒருபாடு சைவசம் மூன்று வோல்டேஜை தாண்டாதபடியாக இந்த சிலிக்கனூடாக மின்னோட்டம் ஓடாது ஏன் சிலிக்கனோட மின்னோட்டம் ஓடுன்னு சொன்னால் தசம் ஏழு வோல்டேஜ் எங்களுக்கு விழுவணும் இங்கே பார்த்தா தசம் மூன்று வோல்டேஜை விட கூட விடாத என்ன இந்த ஜெர்மானியம் ஏன்னு சொன்னால் என்ன ஜெர்மானியத்தை குறுக்க சைவசம் மூன்று வோல்டேஜ் எங்களுக்கு வந்தால் பிறகு அதனூடாக மின்னோட்டம் தாராளமாக ஓடும் அப்போ பார்த்தா இந்த டைமில் ஐ டூ எங்களுக்கு பூச்சியம் அங்கே சொல்கிறது அப்போ ஐ டூ எங்களுக்கு பூச்சியம் இதுங்களுக்கு மூன்று வோல்டேஜ் அப்போ சைவசம் மூன்று வோல்டேஜ் இது குறுக்க விழுந்துடும் அப்போ சைவசம் மூன்று வோல்டேஜ் இது குறுக்க விழுந்துட சொன்னால் இதுக்கு அதான் இதுக்கிடையில் விடுற அழுத்த ஒருபாடங்களுக்கு என்னவாக இருக்கும் மூன்று வோல்டேஜில் தசம் மூன்று போனால் இதுக்கு டெண்டசம் ஏழு வோல்டேஜ் எங்களுக்கு விழும் டெண்டசம் ஏழு வோல்டேஜ் அப்போ டெண்டசம் ஏழு வோல்டேஜ் விழுது தடை எங்களுக்கு தெரியுது வீசமணையான சவம்படை நாங்கள் பயன்படுத்தலாம் என்ன வீசமணையான சவம்படை நாங்கள் என்ன பயன்படுத்தலாம் அப்போ ஐ சமன் விங்கு ஆ அப்போ ஐ சமன் அடுத்த ஒரு வாடங்களுக்கு என்ன டெண்டசம் ஏழு தடயங்களுக்கு பத்து கிலோ பத்து தர பத்து மூணு அது சுருக்கினா மின்னோட்டம் ஐ ஐவன் ஐவன் சமன் சைவசம் டெண்டு ஏழு மில்லி அம்பி ரெண்டு வெறும் இப்போ பார்த்தா ஐ டூங்களுக்கு பூச்சியம் அப்போ இதுக்குள்ளால் ஓடுற மின்னோட்டம் தான் எங்களுக்கு என்ன இதுக்குள்ளால் ஓடும் அப்போ ஐவன் ஐ த்ரீ எங்களுக்கு என்ன சமனாக இருக்கும் ஐ ஒன்னும்
ஐ த்ரீயும் எங்களுக்கு சமன் அப்போ ஐ த்ரீ என்ற மின்னோட்டம் என்ன சைவர்சம் டென்டுகளும் மில்லி அம்பியராக எங்களுக்கு இருக்கு அப்போ இந்த விடியத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளோம் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இதுக்கு அடுத்த ஒரு வாரம் தசை மூன்று ஓடைச்சு வந்தாப்போ இதுக்கு தாராளமாக மின்னோட்டம் ஓடும் அப்போ இது குறுக்கியான அடுத்த வாரம் தசை மூண்டை தாண்டாது தசை மூண்டா தாண்டாதபடியா சிலிக்கனூடாக மின்னோட்டம் எந்த விதமும் எங்களுக்கு ஓடா அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேணும் இப்போ நாங்கள் அந்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ என்ற மின்னோட்டம் நாங்கள் காண போகிறோம் ஐ ஒன் மின்னோட்டம் வந்து பிரிஞ்சு எங்களுக்கு போகுது அப்போ பார்த்தா என்ன ஐ ஒன் சமன் ஐ டூ சக ஐ த்ரீ இரண்டு மின்னோட்டத்தை கூண்ட வாரது எங்களுக்கு என்ன கூட்ட வாரது ஐ ஒன் மின்னோட்டம் சமனாக இருக்கும் அப்போ ஐ ஒன் அப்போ இதுதான் எங்களுக்கு தொடர் அப்போ அந்த தொடர்பின் மூலம் நாங்கள் இந்த சந்தி அழுத்தத்தை நாங்கள் கண்டுபிடிச்சா தான் ஒவ்வொரு மின்னோட்டத்தையும் நாங்கள் என்ன கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ சந்தி அழுத்த உருவாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இந்த தொடர்பை நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இஞ்ச அழுத்தம் கூட இஞ்ச அழுத்தம் குறைய மின்னோட்டம் இந்த திசையில் ஓடக்கூடியதாக இருக்கும் அப்போ ஓடக்கூடியதாக சொன்னால் இதுவாக என்ன முன்மோக்கோடலில் உருவாகலாம் என்ன முன்மோக்கோடலில் அல்லது இருக்கும் அப்போ முன்மோக்கோடலில் இருக்கும்னு சொன்னால் இதுக்கு குறுக்க விழக்கூடிய அழுத்த உருவாடு என்ன தசம் ஏழு வோல்டேஜ் மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுறபடியாக அழுத்தம் என்ன குறைஞ்சு கொண்டு வரும் அப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன அழுத்தம் குறையும் தசம் ஏழு என்ற அழுத்த அழுத்தத்தால் எங்களுக்கு அழுத்த வேறுபாட்டால் என்ன மின்னோட்டம் அழுத்த வேறுபாடு எங்களுக்கு குறையும் அப்போ அழுத்தம் குறைஞ்சோன்னு சொன்னால் தசமேழு கண்ட அழுத்த ஒருபாலும் இந்த அழுத்தம் குறைஞ்சா இல்லை இருக்கிற அழுத்தம் என்ன இருபதாக இருக்கும் ஏன் இருபசமேலேருந்து தசமேழு போனால் இருபது அப்போ இதுக்கிடையில் அழுத்த ஒரு இருபது சயவி ஏன்ன இருபது சயவி அப்போ அந்த அழுத்த வேறுபாட்டை இந்த தடையால் பிரித்தோன்னு சொன்னால் இதனூடான மின்னோட்டம் பெறும் அப்போ பத்து தர பத்தின் மூணு கிலோமெல்லாம் செவன் இந்த ஐ டூ என்ற மின்னோட்டம் கடமுடி சொன்னால் இல்லை இருக்க அழுத்தம் பி இருக்க அழுத்தம் மைனஸ் இருபது இல்லைன்ற கழிச்சம்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு எங்களுக்கு வரும் பி மைனஸ் மைனஸ் இருபது கழிச்சு போட்டு அதை நாங்கள் பிரிக்கோம் இருபது கிலோ அப்போ இருபது தர பத்தின் மூன்று சன சாரி சக இந்த ஐ த்ரீ என்ற மின்னோட்டம் பாவம் அழுத்த வேறுபாடாக பார்த்தா எங்களுக்கு என்ன பி மைனஸ் மைனஸ் அஞ்சு தடயங்களுக்கு அஞ்சு கிலோ அஞ்சு தர பத்தின் மூணு எல்லாத்தையும் நாங்கள் அஞ்சு தர பத்தின் மூன்றாக நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் இருபது தர விக்கு ரெண்டு சமன் இதை பார்த்தா இருபது சக இருபது என்ன ரெண்டு சய தர சய சக கூட்டுப்படம் இது அஞ்சால் பிரித்தா நாலு வரும் சக இது வி சக அஞ்சு வரும் வி சக அஞ்சு எல்லாத்தையும் இப்போ நாலாக நாங்கள் பெருக்கோம் நாலாக பெருக்கணும்னு சொன்னால் என்ன வரும் இது ரெண்டால் பெருக்குவோம் ஏன்னா ரெண்டு தர இருபது சயவி சமன் பி சக இருபது சக நாலு தர பி சக அஞ்சு என்ன சொல்கிறது அப்போ நாங்கள் சுருக்கோம் டை இது கழுவாங்க சுருக்கினவன் சொன்னான் இந்த பெரிய கழுவான் ரெண்டு தர நாற்பது என்ன நாற்பது பெரியனா சய நாலு வி சாரி சய ரெண்டு வி சய ரெண்டு வி இஞ்சால பி சக இருபது சமன் பி சக இருபது பெருக்கினா சக நாலு வி நான் இருபது நான் சொல்கிறேன் நான் இருபது அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இது இஞ்சால சய ரெண்டு வி இஞ்சால ஒரு வி இஞ்சால நாலு வி ரெண்டே குண்டா அஞ்சு வி இதை இஞ்சால கொண்டா எனக்கு என்ன ஏழு வி என்று வரும் இது நாற்பது இருபது குண்டா நாற்பது இது நாற்பது இஞ்சால் கொண்டா நாற்பது சை நாற்பது சை ரெண்டு வரும் அப்போ வி சவன் எங்களுக்கு என்ன பூச்சியம் என்று வரும் அப்போ அழுத்த வரும் அழுத்தம் இந்த அழுத்தமளுக்கு என்ன பூச்சம் பண்ணுவார் அப்போ அதை பயன்படுத்தி நான் அந்த மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ கண்டுபிடிச்சவன் சொன்னால் இதுங்களுக்கு ஐ பண்ணக்கூடியது அப்போ என்ன ஐ பண்ண சமன் இருபது சய அழுத்தமங்களுக்கு பூச்சியம் பத்து தர பத்தின் மூணு சுருக்கினா ஐ பண் சமன் ரெண்டு மில்லி அம்பி ரெண்டு வரும் இதை சுருக்கிட்டாங்களுக்கு ஐ டூக்குரியது ஐ டூ சமன்
इवद बीयुक्त पूज्यम पूज्यम अब सय सब इवेंटू समन और मिलियम इंडा और मिलियम इतना ई3 समन इत पूज्यम सयर सय सह अंजु अंजु तर पति मूं प्रा ई3 समन और मिलियम इलाड़ी ई2 और मिलियम ट्रेन कूड़ा इतवन अब इतना इतना अबाई3 मिनट कंपिड़ा अब एपड़ी ना मिनोट कंपिड़ा संधि अलत कंपिड़ा अद्क विषय तरीको सिलिक मुनमोड़े दसम अलतपा अद्क विम विषय तरीजा ना मेलकूर पादवन इत सूर्य मिन्ोट कब कलम दिशा प्लस मैनसा इत दिशा मिन्ोटम ओम इपड़े ओडिको वर्वे पिन्मोड़े अब इव पिन्मोड़ा पिन्मोड़े मिन्ोटम ओडा अब ईयुके पूज्यमूच्यमा इतने अलत बी पूज्यम अब इतने अलत अंजु वोलटेजा विलगर अब अंदर वड़िया पाकोम पिन्मोड़ पिन्मोड़े मिन्ोट ओडा इलाची रूवाई पिन्मोड़े मिन्ोट ओडा विवाम इतना किड़ा मिन्ोटते का इंज पा इंज सेनवि का सेनवि अब सेनवि पेज सेनवाय पड़े पिन्मोड़ा सेनवाय पड़ो पिन्मोड़ सेनवाय पड़े अद्कान उड़ वल विषय अंदर अंजु वोलटेज अंजुटेज अब सेनवायक अलत और बार और वोलटेजा मिन्ोटा रे वोलटेजा मिन्ोटा नालु वोलटेजा इकड़ा अंजु वोलटेजा इतना उड़ी मिन्ोटम ओड वि அஞ்சு போட்ல செனர் உடைஞ்சாப்புறது அதுக்குள்ளங்களுக்கு என்ன குறித்தளவு மின்னோட்டம் என்ன தாராளமாக ஓடக்கூடியதா இருக்கும் என்ன குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் இயன்ற அளவு என்ன ஓடக்கூடியதாக இருக்கும் இந்த செனர் குறுக்கு எப்பவுமே என்ன அந்த 5 வோல்டேஜ் என்ற அழுத்த ஒரு வாட் என்ன அதிகரிக்க முடியாது அந்த விடயத்தை நாங்க பாப்போம் முதலாவது பார்த்தவன் சொன்னா இது 10 வோல்டேஜ் கலாம் இல்ல 5 கிலோ இதுல உங்களுக்கு என்ன 10 கிலோ பிளஸ் ரைட் முதல்ல இந்த செனர் தொலைபடுமா என்று நாங்கள் பார்ப்போம் सेनर तोलीपा पाता इत अंजुव इत पत् कोम सेनर ना मर अलत कंपिड़ा इतने अलत इवे कम सेनर ना मरप मरदा इत अंजुम इत पत् कोम अद्के अलत पाकल पाता पत् मे पु कोम पैनजु कोम तर इतने पत् कोम सुरिक्रवन आरसम आर वोलटेज अब इतने आरसम आर वोलटेज विलकूड़ा अब सेनर तोलीपड़ों अंजु वोलटेज अधिक वोलटेज उदा इंतर उड़ मिन्ोटम ओडम अब सेनर कूड़ा मिन्ोटम उड़ ओट विमें सेनर कुछ अड़वे मिन्ोटम ओड वलिमें अनर कुान अलत आरसम आर वोलटेजा अंजु वोलटेजा पड़ा पाकोम सेनर उड़मोड़ पाक कणिजी सेनर तोलीपड़मोड़ पाक अब आरसम आर वोलटेज तड़क विड़क तनमेंसा अब सेनर तोलीपड़ सेनर तोलीपड़ा सेनर कुछ अंजु वोलटेज विम अब सेनर कुछ अंजु वोलटेजा इतने अंजु वोलटेज विम अब इतक अंजु वोलटेज इत पत् वोलटेजा इतने कुत्तना पत् वोलटेजा अब इत अंजुटेज अंजु वोलटेजा इतने अंजु वोलटेजा इतने अलत अंजु अंजु वोलटेजा सेन अलत उड़यमा उड़ा पाटे उड़ुद अब कुछ अंजु वोलटेज इंडम समांद्र अब इतने अंजु वोलटेज विम इन अलत पाता इंडे समन अब इत अंजु वोलटेजा इन अंजु वोलटेजा ऐसा रेडे कूटता पत् वोलटेज वो प्लस इन मिन्ोट का मिन्ोट ई अब इत तड़ वि समन ईन साम पड़ा ई समन वि अ मिन्ोटम ई समन
அடுத்த ஒரு பாடு எங்களுக்கு 5 பிராஸ் வரது 5 தடைய பதவன் சொன்னா 10 5 கிலோ அப்ப 5 தர 10 இன் 3 சுருக்கினா ஐ 7 1 மில்லி ஆம்பியர் ரெண்டு பேர் நாங்க 1 மில்லி ஆம்பியர் இனி நாங்க இதனோட ஆகமினோட காம் நான் சொல்றது இதோட ஆகமினோட அடுத்த ஒரு பாடு 5 வோல்டேஜ் தடையங்களுக்கு என்ன 10 அப்ப V7IR ல போட்டவன் சொன்னா கேக்குற சாமர் எடுத்துக்க தர ஹை 7 பீங்களா அப்ப மின்னோட்டம் ஐ எவ்வளா I1 I1 7 அடுத்த ஒரு பாடு பார்த்தவன் சொன்னா 5 வோல்டேஜ் 5 தடையங்களுக்கு 10 தர 10 3 சுருக்கினா I1 7 தசம் 5 மில்லி ஆம்பியர் ரெண்டு நான் தசம் 5 மில்லி ஆம்பியர் இனி நாங்கள் I2 ன்ற மின்னோட்டம் காணலாம் தொடர்ந்து தெரியும் I1 sorry I7 இந்த ஐ தானங்களுக்கு இதை பிரிஞ்சு போகுது அப்போ ஐ 7 I1 சக I2 ஐ எங்களுக்கு தெரியும் 1 மில்லி ஆம்பியர் I1 தெரியும் எங்களுக்கு என்ன தசம் 5 மில்லி ஆம்பியர் அப்போ I2 எங்களுக்கு என்னவா இருக்கும் தசம் 5 மில்லி ஆம்பியராக இருக்கு நான் சொல்றது ஏன் இது 1 மில்லி ஆம்பியர் இது என்ன தசம் 5 அப்போ இதோட தசம் 5 கூடினா தான் எங்களுக்கு என்ன ஒன்று வரும் அப்போ இதுவும் என்னவா இருக்கும் I2 தசம் 5 மில்லி ஆம்பியராக இருக்கு சொல்றது அப்போ இல்லை நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம்னு சொன்னால் முதலங்களுக்கு இந்த அழுத்த வருபாட்டை பயன்படுத்தி இதுக்கும் இதுக்கும் குறுக்கிற அழுத்த வருபாடம் பார்க்கணும் அப்போ சிணருக்கு குறுக்கி அழுத்த வருபாடை பார்த்து சிணர் முதல் தொழிற்படு மாடு பார்க்கணும் அப்போ சிணருக்கு குறுக்கியான அழுத்த ஒரு 5 வோல்டேஜ்னு சொன்னால் 5 வோல்டேஜும் அதுக்கு கூடிய அழுத்த அதிலும் கூடிய அழுத்த வருபாடு இதுக்குள்ளே விழும்னு சொன்னால் சிணர் உடைந்து தொழிற்படும் சிணர் உடைந்து தொழிற்பட்டா அதுக்கு குறுக்கிற அழுத்த வருபாடங்களுக்கு என்ன அந்த சிணர் அழுத்த வருபாடு 5 தான் காணப்படும் அதை வச்சுக்கொண்டு நான் என்ன தொடர்ச்சியாக இந்த கேள்வியை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம் இப்போ முதல் சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் முதல் இந்த சிணருக்கு குறுக்க அதாவது என்ன அழுத்த வருபாடு விழக்கூடும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் நான் சொல்கிறேன் என்ன அழுத்த வருபாடு விழக்கூடும் ரைட் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிணரை மறந்து போகணும் அப்போ இதுக்கு குறுக்க விழுற அழுத்த வருபாடு என்ன இதுக்கு சிணருக்கும் குறுக்க விழுற அழுத்த வருபாடாக இருக்கும் அப்போ 10 வோல்டேஜ் எங்களுக்கு என்ன இந்த சுற்றை முடிஞ்ச சுற்று எடுத்தோம்னு சொன்னால் இஞ்சையும் இஞ்சையும் தான் விழும் அப்போ சிணரை நாங்கள் மறந்தோம்னு சொன்னால் அப்போ இதுக்கு குறுக்கிய அழுத்த வருபாடு கண்டுபிடிக்கலாம் அப்போ 20 கிலோமுக்கு 10 சொன்னால் 10 கிலோமுக்கு அவ்வளோ அணு கண்டுபிடிக்கலாம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன அதாவது ரெண்டையும் கூட என்ன 20 கிலோமுக்கு எங்களுக்கு என்ன 10 சொன்னால் 10 கிலோமுக்கு அவ்வளோ அணு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சாங்களுக்கு என்ன 5 வோல்டேஜ் ரெண்டு பேர் அப்போ இதுக்கிடையில் 5 வோல்டேஜ் வருமென்று சொன்னால் சிணர் அழுத்த வருபாடுங்களுக்கு என்ன 6 வோல்டேஜ் இதுக்கு குறுக்கிய அழுத்த வருபாடு 5 வோல்டேஜ் உள்ளது அப்போ சிணர் அழுத்த வருபாடுங்களுக்கு என்ன 6 வோல்டேஜ் அப்போ சிணருண்ட அழுத்த வருபாட்டையும் விட சிணருக்கு குறுக்க விடுற அழுத்த வருபாடுங்களை குறைவு 5 வோல்டேஜ் அப்போ சிணரங்களுக்கு தொழிற்படா சிணர் தொழில் அப்போ சிணர் தொழிற்படான்னு சொன்னால் அந்த I2 மின்னோட்டம் என்னவா இருக்கும் எங்களுக்கு பூச்சியமாக இருக்கும் I2 மின்னோட்டம் பூச்சியமாக இருக்கும் இப்போ தெரியுமாங்களுக்கு என்ன இந்த 10 கிலோ குறுக்கிய அழுத்த வருட கண்டுபிடிச்சா என்ன 5 வோல்டேஜ் என்ன 5 வோல்டேஜ் அப்போ இதுக்கு குறுக்கிய அழுத்த மின்னோட்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் V7IR நாங்கள் போட்டோம்னு சொன்னால் V7IR அப்போ I7 என்ன விங்கள் ஆர் அப்போ ஐ மின்னோட்டம் எங்களுக்கு என்ன I1 7 வி அழுத்த வருபாடுங்களுக்கு 5 தடையங்களுக்கு 10 கிலோ 10 சுருக்கினா I1 7 தசம் 5 மில்லி ஆம்பியர் ரெண்டு பேர் என்ன தசம் 5 மில்லி இப்போ I2 எங்களுக்கு பூச்சியம் அப்போ I2 பூச்சியம்னு சொன்னால் இதில் வர்ற மின்னோம் தான் இங்கே போகும் அப்போ I1 ஐயும் என்னவா இருக்கும் சமனாக இந்த மின்னோட்டம் இந்த மின்னோட்டம் சமனாக ஏன் இதில் வர மின்னோட்டம் இங்கே போகுது மின்னோட்டம் பூஜ்ஜியம் என்ன அப்போ I1 7 ஐயாக இருந்தது சொன்னால் அப்போ ஐ என்ற மின்னோட்டம் உங்களுக்கு என்ன தசம் 5 மில்லி ஆம்பியராக தான் எங்களுக்கு இருக்கு இப்பெல்லாம் சொல்கிறது முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் இந்த சிணர் நாங்கள் மறந்து இதுக்கு குறுக்க விழ அழுத்த வருபாடு விழும் பார்க்கணும் என்று சொன்னால் இதுக்கு குறுக்க விழுற அழுத்த வருபாடான் சிணருக்கு குறுக்கவும் விழும் அப்போ பார்த்தோம்னு சொன்னால் 5 வோல்டேஜ்னு வருது அப்போ சிணர் அழுத்த வருபாட்டையும் பார்க்க அந்த அழுத்த வருபாடுகளுக்கு குறைவு அப்போ சிணரங்களுக்கு தொலைப்படாது அப்போ சிணர் தொலைப்படாட்டிக்கு என் I2 சமணங்களுக்கு பூச்சமாக இருக்கும் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் சிணர் தொலைப்படுமா தொலைப்படாதா என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இப்படிலாம் சொன்னோம் அது தெரிஞ்சு சொன்னால் இந்த கேள்வியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது சிணருக்கு சிணருண்ட அழுத்த வருபாடு 5 வோல்டேஜ் அந்த சிணருடாக செல்லக்கூடிய உயர் மின்னோட்டம் 1 மில்லி ஆம்பியர் சொல்லப்பட்டிருக்கு வாங்குதா
அந்த செனர் அந்த செனர் உடைவிட்டால் அப்புறம் என்ன முதல் பூச்சியம் மட்டு மட்டாக என்ன பூச்சியம் அப்புறம் ஒரு மில்லி ஒவ்வொரு மின்னோட்டம் கூடிக்கொண்டு போவோம். மின்னோட்டம் கூடிக்கொண்டு போய் அதுக்குள்ளே ஓடக்கூடிய பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாக ஓடக்கூடிய உச்ச மின்னோட்டம் ஒரு மில்லியம்பியர். கேட்டு கேளுன்னு சொன்னால் செனர் பாதுகாப்பாக தொழிற்பட என்ன அதாவது என்ன செனர் பாதுகாப்பாக தொழிற்பட ஆறின் வீச்சு என்னவாக இருக்கணும் நான் சொல்றது அதாவது செனர் பாதுகாப்பாக தொழிற்படுவதற்கு ஆறின் வீச்சு என்னவாக இருக்கணும் இப்போ பார்ப்போம். இப்போ ஆறுன்ற வீச்சை மாற்ற என்ன நடக்கணும்னு சொன்னால் இதற்கூடாக இருக்கிற அந்த அழுத்த வேறுபாடு மாற்ற முடியாது என்று சொன்னால் அது எப்போவுமே செனர் அழுத்த வேறுபாடாக இருக்கும். அப்போ இதை மாற்ற மாற்ற என்ன இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு மாறாது அஞ்சு வோல்டேஜ் அப்போ இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு மாறாது இதை மாற்ற மாற்ற எங்களுக்கு மின்னோட்டம் மாறும். உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் செனர் எங்களுக்கு முடிவிலேயே எடுப்போம் ஏன்னா முடிவிலேருந்து நான் என்ன பூச்சதிர் நோக்கி கொண்டு வர போகிறேன். அப்போ செனர் எங்களுக்கு முடிவிலியாக இருந்தேன்னு சொன்னால் உச்ச பருவத்தை நான் குறைச்சி கொண்டு விரைக்க இதில் 10 வோல்டேஜ் இதில் என்ன அதிகளவான அழுத்தோருவாடும் இதில் குறைஞ்ச அழுத்தோருவாடும் விழும். ஏன் இதே விட இது உயர்தடை ரெண்டு சொல்லியாக என்ன இதுக்கு அழுத்த ஒருபாடு எனக்கு என்ன முதல் 1 வோல்டேஜ் ஆக இருந்தது இதை நான் குறைச்சி கொண்டு விரைக்க என்ன 1 வோல்டேஜ் 10 வோல்டேஜ் தொலைப்படமாக செனர் இல்லை 3 வோல்டேஜ் செனர் தொலைப்படமா இல்லை 4 வோல்டேஜ் செனர் தொலைப்படமா இல்லை 5 வோல்டேஜ் கொண்டு வந்து செனர் தொலைப்படும் விளங்க சொல்கிறது. அதாவது முடிவிலேருந்து நான் குறைச்சி கொண்டு விரைக்க என்ன இந்த தடையை குறைச்சி கொண்டு விரைக்க என்ன செய்ய போகுது இதுக்கு குறைக்கியான அழுத்த ஒருபாடு கூடிக்கொண்டு வரப்போகுது. கூடிக்கொண்டு வந்து 1 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் 5 வோல்டேஜுக்கு விரைக்க செனர் தொலைப்படும். அப்போ 5 வோல்டேஜ் இருக்கிற டைமில் இருக்கிற இந்த ஆறு நான் கண்டுபிடிக்க வரும் நான் சொல்கிறது ரைட். அப்போ இது 5 வோல்டேஜ் அப்போ மட்டு மட்டாக செனர் இருக்கிற டைமில் அப்போ அந்த டைமில் I2 உங்களுக்கு என்னவாக இருக்கும் பூச்சியமாக இருக்கும். அப்போ I2 பூச்சியமாக இருக்கேக்க அப்போ I2 பூச்சியமாக இருக்கேக்க இதுக்கு உங்களுக்கு என்ன 10 வோல்ட் 5 வோல்டே 5 வோல்டேஜ் இதுக்கு 5 வோல்டேஜ் விட போகுது ரெண்டு சொன்ன இதுக்குள்ளேயும் 5 வோல்டேஜ் விட போகுது. அப்போ I2 மின்னோட்டம் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு என்ன V7 I R வரும் ஐக்கு போல எங்களுக்கு என்ன I1 7 அழுத்த ஒருபாடு எங்களுக்கு 5 தடையங்களுக்கு 10 கிலோ அப்போ என்ன 10 3 சுருக்கிறாங்களுக்கு I1 7 5 mA ரெண்டு 5 mA இல்லாமல் சொல்கிறது இப்போ 5 mA இதுக்காக ஓடுது இது I2 எங்களுக்கு பூச்சியமாக இருக்குது. அப்போ I2 எங்களுக்கு பூச்சியமாக இருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளால ஒரு மின்னோடு தான் இஞ்சி ஓடும். அப்போ I1 எங்களுக்கு 5 இருந்தால் எங்களுக்கு இந்த I என்ற மின்னோட்டம் 5 தான் இருக்கும். அப்போ என்ன I என்ற மின்னோட்டம் 5 இருக்கும். I என்ற மின்னோட்டம் 5 இருந்தால் அப்போ இதுந்த தடையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் V7 IR. அப்போ R7 எங்களுக்கு என்ன V I என்று அப்போ R7 அடுத்த ஒருபாடு 5 வோல்டேஜ் 5 மின்னோட்டம் 1 mA ஒன்று தர 10 3 அவள் சுருக்கினா R7 5 கிலோ ஓம் உண்டு. அப்போ தடையங்களுக்கு என்ன 5 கிலோ ஓமாக எங்களுக்கு இருக்குது நான் சொல்கிறேன் ரைட். இப்போ என்ன முடியிலிருந்து குறைச்சி கொண்டு வந்து எங்களுக்கு என்ன 5 கிலோ ஓம் வரையக்க இது நம்ம மின்னோட்டம் 0 அப்போ சிறர் மட்டு மட்டாக தொழிற்பட வலிக்குது நான் சொல்கிறது. இனி நாங்கள் தடையை குறைப்போம். அப்போ தடையை குறைக்க நடக்கும்னு சொன்னால் இது குறிக்க அழுத்த ஒருபாடு இனி கூடாது. ஏன் 5 வோல்டேஜ் பிறகு அது குறிக்க அழுத்த கூடாதுன்னு சொன்னால் சிறரை குறுக்கேன அழுத்த ஒருபாடு எப்போவுமே 5 தான் இருக்கும் இப்படிலாம் நான் சொல்கிறது. அப்போ கூட்டி கொண்டு போயிக்க என்ன இந்த நாள் அதாவது இந்த தடையை குறைச்சோம்னு சொன்னால் அடுத்த ஒருபாடு கூடணும் இஞ்ச என்ன தடை குறைஞ்சால் கூட தான் வேணும் ஆனால் கூட முடியாதுன்னு சொன்னால் செனதுக்கு குறுக்கியான அடுத்த ஒருபாடு இப்போவுமே 5 வோல்டேஜ். அப்போ 5 வோல்டேஜ் ஆக இருக்கிறபடியா அப்போ என்ன இந்த இதுக்கு இருக்க அடுத்த ஒருபாடு அவங்களுக்கு மாறாது. அப்போ இதுக்கு இருக்கிற அடுத்த ஒருபாடு மாறையில் ஆனால் என்ன செய்யுது தடையங்களே குறையுது. அப்போ V7 IR பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அழுத்த ஒருபாடு மாறையில் தடையங்களுக்கு குறையுது. அப்போ மின்னோட்டம் என்ன அதிகரிக்கணும் அப்போ மின்னோட்டம் அதிகரிச்சுன்னு போகும். அப்போ மின்னோட்டம் அதிகரிச்சுன்னு போனால் இதுக்குள்ளே இருக்க அழுத்த ஒருபாடு மாறாது. அப்போ இதுக்குள்ள போகிற மின்னோட்டம் எங்களுக்கு மாறாது மிச்ச மின்னோட்டம் இதுக்குள்ளே தான் போகும் நான் சொல்கிறது. மிச்ச மின்னோட்டம் என்ன இதுக்குள்ளே தான் போகும்.
அப்போவுண்ட பார்த்தா இதுக்குள்ளால போக கூடிய உயர் மின்னோட்டம் 1 மில்லி ஆம்பியர் அப்ப ஐவனங்களுக்கு மாறாது உங்களுக்கு அது தசம் 5 மில்லி ஆம்பியர் ஆக இருக்கும் I2 உயர் மில்லி ஆம்பியர் உங்களுக்கு என்ன உயர் மின்னோட்டம் 1 மில்லி ஆம்பியர் ஆக இருக்கும் அப்படினு சொன்னா இதனோட போற I என்ற உயர் மின்னோட்டம் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு 10 ஐயும் கூட்ட 1.5 மில்லி ஆம்பியர் ஆக இருக்கும் அப்போ இதுனோட இதனூடாக ஓடத்தக்க என்ன உயர் மின்னோட்டம் எங்களுக்கு 1.5 மில்லி ஆம்பியர் ஆக இருக்கு அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன இந்த ஆரண்ட பெருமதியை கண்டுபிடிக்கலாம் சரியா V7 ஐயான சாமான போடுவோம் V7 ஐயா இப்போ பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆர் தான் ஆர் சமன் பிங்கள் ஐ அப்போ ஆர் சமன் அடுத்த ஒருபாடு 5 ஐ அடுத்த ஒருபாடு எங்களுக்கு என்ன 5 மின்னோடத்தை பார்த்தா எங்களுக்கு என்ன 1.5 என்ன மில்லியம்னா 10 சைமன் சுருக்கினா ஆர் சமன் எங்களுக்கு 10 × 3 மில்லியம் 2 சாரி 10 × 3 ஓமுண்டு அப்போ என்ன ஆர் சமன் 10 × 3 கிலோ அதான் சொல்கிறேன் அப்போ அதில் பீச்சை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 10 × 3 கிலோவிலிருந்து என்ன 5 கிலோவும் பீச்சு வரைக்கும் அந்த சிணறங்களுக்கு பாதுகாப்பாக தொலைப்படக்கூடியதாக இருக்கும் அப்படியே பார்த்தோம் ஏன்னா அதாவது 10 × 3 கிலோவிலிருந்து 5 கிலோவும் வரைக்கும் அந்த சிணறங்களுக்கு என்ன பாதுகாப்பாக தொலைப்படக்கூடியதாக இருக்கும் அப்போ முதலாக பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் நாங்கள் இதுக்குள்ளே அடுத்தது இந்த தடையை நாங்கள் முடிவிலிருந்து குறைஞ்சு கொண்டு வரோம் அப்போ இதுக்கு அடுத்த வாரம் கூடிக்கொண்டு வருது கூடிக்கொண்டு வந்து அந்த 5 வோல்டேஜுக்கு வருது அப்போ 5 வோல்டேஜுக்கு வரைக்கும் சின்ன தொழிற்பட பிடிக்கிடும் அந்த டைமில் நாங்கள் தடையை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்க என்ன 5 கிலோ கொண்டு வருது நான் சொல்ல 5 கிலோ அதுபோல் நாங்கள் தடையை குறைச்சாலும் இதுக்குரிய அழுத்த உறவு மாறாயன்னு சொன்னால் சினருக்கு குறுக்கே விழக்கூடிய அழுத்த உறவோட 5 வோல்டேஜ் அதுக்கு கூட விழாது அப்போ நாங்கள் தடையை குறைக்க என்ன செய்யணும் இதனோட மின்னோட்டம் அதிகரிக்க போதேன் இதுக்கு குறுக்கியான அழுத்த உறவு மாறான்னு சொன்னால் இதற்கு குறுக்கியான அழுத்த உறவோடு மாறாது இந்த தடை குறையன்னு சொன்னால் மின்னோட்டம் அதிகரிக்கும் மின்னோட்டம் அதிகரித்தா என்ன இதனோட மின்னோட்டம் கூடாது அப்போ இதுக்குள்ளால அந்த மின்னோட்டம் போகும் போனால் இதுக்கு போகக்கூடிய உயர் மின்னோட்டம் 1 மில்லி ஆம்பியர் அதை வச்சுக்கொண்டு ரெண்டையும் நாங்கள் கூட்ட என்ன இதனோட போகக்கூடிய உயர் மின்னோட்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன இந்த ஆரண்ட பெருமதியை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்ன 10 × 3 கிலோ கொண்டு வரும் அப்போ அந்த வீஜங்களுக்கு என்ன 10 × 3 கிலோ ஓமிலிருந்து 5 கிலோ ஓம் வரைக்கும் என்ன வீச்சு காணப்படும் இப்போ சொல்கிறோம் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் இப்போ நாங்கள் பார்த்த பண்ணோம் சொன்னால் சினர் இருவாயங்களுக்கு என்ன பாதுகாப்பாக தொலைப்படுறதுக்கு அதுக்கான தடை வீச்சங்களுக்கு என்ன 10 × 3 5 வரைக்கும் என்று நான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரியா செய்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது குறியாதா 10 × 3 என்ற அளவு தடையிலிருந்து 5 என்ற தடை வரைக்கும் அதனுடான மின்னோட்டங்களுக்கான மாறலுக்கான விரைவை நாங்கள் கீறப்போகிறோம் அதான் என்ன I மின்னோட்டத்துக்கான மாறல் I1 மின்னோட்டத்துக்கான மாறல் I2 மின்னோட்டத்துக்கான மாறலுக்கான விரைவை நாங்கள் கீறப்போகிறோம் அது ஏற்கனவே தெரியும் ஆர் 10 × 3 இருக்கேக்க ஐயின் பெருமதிகள் I1 பெருமதிகள் I2 பெருமதி அதே மாதிரி எங்களுக்கு என்ன 5 கிலோவுமா இருக்கேக்க என்ன அதன் பெருமதிகள் எல்லாம் நாளையில் குறிக்கப்பட்டிருக்கு சரியா ரைட் இனி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விரைவில் விரைவோம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஐயன்ற மின்னோட்டம் எடுப்போம் ஐயன்ற மின்னோட்டம் இங்கே இருக்குது இதான் எங்களுக்கு ஐயன்ற மின்னோட்டம் அப்போ ஐயன்ற மின்னோட்டம் 10 × 3 இருக்கேக்க எங்களுக்கு என்ன 1.5 இருக்குது 1.5 என்ன 1.5 1.5 அது 5 கிலோவுக்கு போய்க்கு எங்களுக்கு என்ன 0.5 எங்களுக்கு மாறுது 0.5 மாறுது ரைட் அப்போ இதுக்கிடையில விரைவு எப்படி வருவோம்னு நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் இதில் நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் செய்யக்க இந்த 10 வோல்டேஜில் சரியா 10 வோல்டேஜில் எங்களுக்கு என்ன இதுக்குள்ள 5 வோல்டேஜ் விழுது சொல்கிறது 10 வோல்டேஜில் எங்களுக்கு என்ன இதில் 5 வோல்டேஜ் வருது மிச்சம் 5 வோல்டேஜ் இதுக்குள்ளே விழுது இதுக்குள்ளே விழுற 5 வோல்டேஜ் எங்களுக்கு மாறாது ஏன்னு சொன்னால் சினது குறுக்க அழுத்த ஒருபாடு 5 வோல்டேஜாக இருக்கும் அதை மாதிரி எங்களுக்கு என்ன இது ரெண்டுடையும் கூட்டுத்தொகை 10 வோல்டேஜ் அப்போ இதுக்கு இருக்கிற 5 வோல்டேஜும் எங்களுக்கு மாறாது அப்போ 5 வோல்டேஜ் மாறாது அப்போ V7 IR என்ற சமன்பாடை இந்த தடைக்குள்ளே நான் பயன்படுத்த போகிறோம் ஏன்னு சொன்னால் ஐ என்ற மின்னோட்டம் எங்களுக்கு என்ன இந்த தடையினுடைய மின்னோட்டமாக இருக்குது பிஐ பார்த்தா எங்களுக்கு 5 வோல்டேஜ் 7 மின்னோட்டம் I தடை எங்களுக்கு R
அப்போ எங்கள் அழுத்த ஒருபாடு மாறலி அப்போ நாங்கள் தடையை நாங்கள் கூட்டேக்க தடையை நாங்கள் கூட்டேக்க எங்களுக்கு மின்னோட்டம் குறையும் அப்போ இரண்டு பெருக்கங்களின் இரண்டு பெருக்கங்களுக்கு மாறலியாக வந்தால் அந்த வரைவுங்களுக்கு என்ன செங்கோண அதிபர வலையாக எங்களுக்கு இருக்கும் என்ன செங்கோண அதிபர வலையாக இருக்கும் அப்போ அதுக்குரிய வரைவுங்களுக்கு என்ன இதுதான் அதுக்குரிய வரைவாக எங்களுக்கு இருக்கு சொல்கிறது ரைட் இனி ஐவனுக்குரியதை பார்ப்போம் ஐவன் இப்போ ஐவன் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐவன்டா அதாவது பத்துங்க மூன்று கேக்க தசம் அஞ்சு என்ன தசம் அஞ்சு தசம் அஞ்சாக இருக்குது என்ன தசம் அஞ்சு அதே மாதிரி எங்களுக்கு அஞ்சு கிலோமார்க்கேக்கையும் தசம் அஞ்சு அஞ்சு கிலோமார்க்கேக்கையும் தசம் அஞ்சு இவ்வளோ சொல்கிறது தசம் அஞ்சு அப்போ இதே நூடான மின்னோட்டத்தை நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா இது குறுக்கே இருக்க அழுத்தமான எப்போவுமே அஞ்சு வோல்டேஜ் தான் இருக்கும் அப்போ அஞ்சு வோல்டேஜ் இருக்குன்னு சொன்னால் வி சமன் ஐயாரில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வி சமன் என்ன அஞ்சு வோல்டேஜ் சமன் மின்னோட்டம் ஐ ஒன் தடயங்களுக்கு ஆர் ஒன் சொல்கிறது அப்போ இதுக்கு அழுத்த ஒருபாடு மாறாது அஞ்சு வோல்டேஜ் இதுக்கு குறுக்கியான தடயங்களுக்கு மாறாது ஆர் அவன் மின்னோட்டம் ஐ ஒன்னும் எங்களுக்கு மாறாது எப்போவுமே எங்களுக்கு என்ன தசம் அஞ்சாகத்தான் இருக்கும் இப்போ சொல்கிறது எப்போவுமே தசம் அஞ்சாக இருக்கும் இப்போ ஐ டூ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம் என்ன ஐ டூ மின்னோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆரம்பத்தில் பத்துங்கள் மூன்று ஓம் இருக்கேக்கு ஒரு மில்லி ஆம்பியர் ஆக இருக்குது என்ன ஒரு மில்லி ஆம்பியர் என்ன ஒரு மில்லி ஆம்பியர் ஆக இருக்கு சரியா ரைட் பிறகு அஞ்சு கிலோ ஓம் பிறகு எங்களுக்கு என்ன பூஜ்ஜியமாக வருது என்ன பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக வருது என்ன மின்னோட்டம் எங்களுக்கு பூச்சமாக அப்போ இதுக்கிடையில் தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஐ செவன் ஐ ஒன் சதங்களுக்கு என்ன ஐ டூ ஆக இருக்குது ஐ டூ எங்களுக்கு கன்ஸ்டன்ட் மாறலி ஏன்னா ஒரு கே என்ற மாறலியாக இருக்குது ஒரு மாறலி இப்படிலாம் சொல்கிறது இல்லாடி ஒரு பட்டி மாதிரி போட்டுக்கணும் மாறலி ஐ டூ எங்களுக்கு மாறலி அப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஐ அதாவது ஐ ஒன் சரியா அதாவது ஐ எப்படி மாறுதோ அது மாதிரி தான் ஐ ஒன்று மாறும் ஐக்கான விரைவு தெரியுமா எங்களுக்கு செங்கோண அதிபர் வளைவு அதிபர வளையமாக எங்களுக்கு போகுது என்ன செங்கோண அதிபர வளையமாக எங்களுக்கு போகுது அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன அப்போ ஐ வண்ட மின்னோட்டம் உங்களுக்கு என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் குறைவடையும் ஏன்னா இரண்டுனே இவ்வளோ இரண்டுனே கொடுத்தவ இதுக்கு சமன் இது மாறி அப்போ இது எங்களுக்கு இப்படி குறைவுன்னு சொல்லி இதுவும் உங்களுக்கு என்ன இப்படி தான் குறையும் நான் சொல்கிறது அப்போ கிராஃபுக்கு கிரியாச்சு என்ன அப்போ ஐ டுவெண்டி மின்னோட்டத்துக்கான கிராஃப் இதாக இருக்கும் ஐ ஒன்னுக்கு இதாக இருக்கும் ஐக்கு என்ன இதாக இருக்கும் ஆரம்பத்தில் அப்போ நாங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சோம் அதாவது இந்த தடையின் ரேசியோ ரேஞ்சை கண்டுபிடிச்சோம் அந்த தடையின ரேஞ்சு கேட்டு மின்னோட்டங்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஒவ்வொரு புள்ளியிலையும் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியிலையும் இருக்கிறவங்களுக்கு என்ன மின்னோட்டத்தின் பெருமதியை கண்டுபிடிச்சோம் அடுத்து விரைவுக்கு வந்தோம் விரைவுக்கு வந்த அப்புறம் என்ன அதுன தொடர்புகளை பார்த்தோம் ஏன்னா தொடர்புகளை பார்த்தோம் அப்போ இல்லை நாங்கள் வடிவாக ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் சினருக்கு குறுக்கியான அழுத்த ஒருபாடு எங்களுக்கு ஒரு கன்ஸ்டண்ட்டாக இருக்கும் அது சினர் தொழிற்படையுது இப்படிலாம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நான் ஞாபகத்தில் வச்சோம்னு சொன்னால் இந்த கேள்விகள் வரைக்கும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த கிராஃபில் வரைக்கும் கீறக்கூடியதாக இருக்கும் இல்லை பெஸ்பாட்டில் சில இந்த கிராஃபுகள் கேட்குவாங்க அந்த சுவிட்ச் வலை போட்டு கேட்பாங்க நாங்களும் டக்குண்டு அதை பார்த்து கீறக்கூடியவங்களே இருக்கும்